இந்த ஃபிஃப்டி ஹவர்ஸ் நான் ஸ்டாப் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோன்னே அது யார் பார்த்தா தலைவன் பேர் இருக்கு அதுவும் தலைவர் யாருக்கு பண்றாருன்னா தலைவருக்காக பண்றாரு அப்படின்னும் போது இந்த கான்செப்ட் பாட்காஸ்ட் இவ்வளோ ஐட்டத்தை எப்படி ஒன்னா சேர்த்து ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேடியோவில் இருக்கும் பொழுது எதாவது வித்தியாசமா பண்ணணும் நம்மளை பேச வைக்கிற மாதிரி நம்மள ஒரு ஆர்ஜேன்றத பேச வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்போ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றேன் ஆனால் நான் பிறந்ததுல இருந்தே தலைவர் சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இன்னும் சொல்ல போனா ஏன் இருந்தேன்னு சொல்றேன்னா அப்படிதான் நான் ஆரம்பிக்கிறேன் கமல் கமல்சரை பத்தி அதுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுவேன் ஒரு நூற்றி எண்பது பக்கம் அவரை பத்தி கண்டென்ட் எடுத்தேன் அது கம்மி தான் பக்கம் எடுத்தேன் அந்த நான் படிச்சு முடிச்சு இதுதான் பேச போறேன் முடிவான அந்த தருணத்துல அவர் முழுசா லவ் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் கமல் சார் படத்தை வீட்டுல கூட பார்த்தது இல்லை டிவியில கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம ரஜினி இவ்வளோ செலம்ஸ் வந்து குவிஞ்சது வந்து சூப்பர் ஸ்டாருக்காக தான் ப்ளஸ் இந்த எஃபர்ட் பெருசா ஆகணும் அப்படின்னு வந்த எல்லாரும் வரி தவறாம சொன்ன ஒரு விஷயம் இது கண்டிப்பா தலைவர் தலைவர் அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி ஏழரை மணிக்கு நம்மளோட ரெக்கார்ட் முடியுது ஆறரை மணிக்கு எனக்கு தலைவர்கிட்ட இருந்து விஷயம் வந்து அதுதான் அடுத்தது கேட்கல விக்னேஷ் அப்படின்னு அந்த வாய்ஸ்ல வந்த உடனே ஹலோ விக்னேஷ் அப்படின்னு அழக ஆரம்பிச்சேன் பக்கத்துல இருந்தா பார்த்தேன் என்னால கொஞ்ச நேரம் இது நைட் ஒரு ரெண்டு மணிக்கு இந்த போன் கால் காலையில ஆறு மணிக்கு அந்த ரெண்டு குழந்தையும் கொண்டு வந்துட்டாரு அவர் ஓ கூட்டிட்டு வந்துட்டார் நேரில் ஸோ மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் என் கூட இன்னைக்கு இருக்காரு நம்ம தம்பி தான் ஜூனியர் தான் பட் இருந்தாலும் வந்து நான் மீடியாவில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ற சில பர்சனாலிட்டிஸ்ல ஒன்று வந்து நம்ம க்ளோஸ் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வணக்கம் வணக்கம் பாஜகிறது ரொம்ப கூட எனக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலா அதான் நான் சொல்றேன்ல இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த என்னன்னா நம்ம மீடியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து வந்து சில ஐடியாஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டே இருப்போம் ஸோ உங்களுக்கும் தெரியும் என்னோட மீடியா சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பட் ஆனா அந்த ஐடியாஸை வந்து எக்ஸிக்யூட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை நூறு பேர் ஐடியா பண்ணலாம் ஆனால் ஒருத்தன் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவான் அந்த எக்ஸிக்யூட் பண்றது தான் ஜெய்ப்பா இதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஆள் நீங்கள் ஒருத்தர் பல ஐடியாஸ் நம்ம வரும்போது எல்லாரும் வந்து இவங்கள செலிப்ரேட் பண்ணோம் அவங்கள செலிப்ரேட் பண்ணோன்னு ஒரு ஐடியாஸ் இருக்கும் ஸோ அந்த ஐடியாவை இறங்கி அடித்து தம்சம் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆள் வந்து நீங்கள் ஸோ அது அதில் வந்து ரீசண்டாக தமிழ்நாட்டில் வந்து நான் ஹிந்தி நிறைய பார்க்கும்போது பாட்காஸ்ட் கல்ச்சர் வந்து என்ன நம்ம இதில் வந்து ஒரு மாதிரி வேகாக போயிட்டே இருக்கும்போது இந்த ஃபிஃப்டி ஹவர்ஸ் நான் ஸ்டாப் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோன்னா அதுல யார் பார்த்தா தலைவன் பேர் இருக்கு அதுவும் தலைவர் யாருக்கு பண்றாருன்னா தலைவருக்காக பண்றாரு அப்படின்னும் போது அது வேற வைப்ல இருந்தது எதுக்கு தலைவர் தலைவர் நீங்க ஃபேன் அது ஓகே பட் இந்த கான்செப்ட் பாட்காஸ்ட் இவ்ளோ ஐட்டத்தை எப்படி ஒன்னா சேர்த்து ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த உண்மையில சொல்ல போனா நான் எப்பயுமே யோசிப்பேன் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செனீவனா லவ் பண்ணும் அப்படின்னா மத்ததெல்லாம் தானா அமைஞ்சு வரும் சில ப்ராஜெக்ட்ஸ் அப்படி அமைஞ்சு வரும் சில ட்ரிப்ஸ் அப்படி அமைஞ்சு வரும் அந்த மாதிரி நடந்தது தானே சூப்பர் ஸ்டார்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு ரேடியோவில் இருக்கும் பொழுது ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் நம்மளை பேச வைக்கிற மாதிரி நம்மளை ஒரு ஆர்ஜேன்றதை பேச வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்போ ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் தீனா என்னோட வேர்ல்டு ரெக்கார்டெலாம் கேட்டிருக்கேன் நான் காலேஜில் இருக்கப்ப அப்போ என்ன பண்ணலாம்னா பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து பேசலாம் டாக் மேரத்தான் அந்த நேரத்தில் சரியாக வந்து விழுந்தது வந்து கமல் சேரனுடைய அறுபதாவது பர்த்டே கரெக்டாக நான் இதை அக்டோபரில் பிளான் பண்ணுறேன் நவம்பர் ஏழு அறுபதாவது பர்த்டே கமல் சிக்ஸ்டி ஓகே இதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு மணி நேரம் ஆனா நான் பிறந்ததுல இருந்தே தலைவர் ஃபேன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன் இன்னும் சொல்லப்போனால் போனால் பிறந்ததுல இருந்தேன்னு ஏன் சொல்றேன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னை ஃபேன் ஆக்கிட்டாங்க என்னோட அக்கா அண்ணன் அவங்கலாம் என்னோட பேர் வச்சதில் ஆரம்பிச்சு காந்துன்ற பேர்ல இருந்து எல்லாமே அவங்கெல்லாம் எல்லாம் ஃபேன்ஸ் அதனால வச்சாங்க அவரை பத்தி சொல்லி 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 நான் அவரை பார்த்து வியக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேன் ஆகிட்டேன் அப்படிதான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யார் தான் தலைவருக்கு ஃபேனாக இருக்க முடியாதுன்னா தீவிரமான ஃபேன் எல்லா நேரத்திலயும் அடிச்சு துவம்சம் பண்ணுவேன் எல்லாத்தையும் சண்டைக்கு போவேன் யாரையும் தப்பா பேச விட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆனா எனக்கு கமல் சாருக்கு இது மாதிரி பண்ணணும் அப்படின்ற எப்பயுமே ரஜினி ஃபேன்ஸ்க்கு உள்ளுக்குள்ள நமக்கு வேற யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் மனசு வராது அப்படிதான் நான் ஆரம்பிக்கிறேன் கமல் சார பத்தி பேசணும்ன்னோனே ஆனா அதுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுவனே ஒரு நூத்தி எண்பது பக்கம் அவரை பத்தி கண்டென்ட் எடுத்தேன் அது கம்மி தான் நூத்தி எண்பது பக்கம் எடுத்தேன் அந்த நூற்றி எண்பது பக்கத்தையும் நான் படிச்சு முடிச்சு இதுதான் பேச போறேன்னு முடிவான அந்த தருணத்துல அவர் முழுசா லவ் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் கமல் சார் படத்தை வீட்டுல கூட பார்த்தது இல்லை டிவியில கூட பாக்க மாட்டேன் ஏன்னா நம்ம ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் இதை பார்த்தோம்னா ஒரு கலைஞனா கலைமேல அவருக்கு இருக்கிறதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு அவ்வளவு பெரிய லவ் வந்து தான் நான் அதை பண்ணேன் சோ டுவெல் ஹவர்ஸ் நல்ல சக்சஸ்ஃபுல்லான ரெக்கார்ட் இதை நான் வெளியில எங்கேயாவது மென்ஷன் பண்ணுவேன் பேசுவேன் அதை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அப்ப எல்லாமே எனக்குள்ள ஒரு கில்ட் கான்சியஸ்னஸ் இருக்கும் நம்ம தலைவர் ஃபேன் தானே நம்ம அவருக்கே ஒண்ணும் பண்ணல அப்படின்னு ஒன்னு இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ நம்ம இந்த ட்ரிபியூட் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரையா கொண்டாடிட்டு வர வரிசையில தலைவருக்கு ஐம்பதாவது வருஷம் வருது இது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பார்ட்டி எயித் இயர்ல இதை பத்தி சும்மா நான் ஏதோ ஒன்னு எடுத்து டேட்டா எல்லாம் பாக்கும்போது ஃபார்ட்டி எயித் இயர் தலைவருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல தலைவர் பிப்டி இருக்க போகுது அப்ப முடிவு பண்ணேன் அப்ப நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்டுன்ற பேரை முடிவு பண்ணிட்டேன் இதுதான் நம்ம பண்ண போற ஷோ என்ன சொன்னா தெரியாது ஆனா தலைவருக்கு ஒரு கொண்டாட்டம் ஒண்ணு நம்ம பண்ண போறோம் அது யுனிக்கா இருக்கும் அப்படின்னு அப்ப முடிவு பண்ணனே ரெண்டு வருஷமா இது என்னோட எல்லா ப்ரேயர்ஸ்லையும் இருந்திருக்கு ஓ அப்படியே நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் அதை பண்ணணும் 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 பண்ணணும்னு அதனாலதான் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் ஐம்பதாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஸ்டார்ட் ஆகி அந்த பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள நம்ம பண்ணிரணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா முதல்ல கொண்டாடுறது நம்மளா இருக்கணும் இது வந்து ஐம்பதாவது வருஷத்தினுடைய தொடக்கம் தொடக்கம் இந்த வருஷம் ஃபுல்லா எப்படி கொண்டாடுவாங்க அடுத்த வருஷம் இந்த அடுத்த ஆகஸ்ட் பிப்டீன்ல தான் நல்ல பெரிய பிரம்மாண்ட கொண்டாட்டங்கள் கண்டிப்பா இருக்கும் தலைவருக்கு ஆனால் அதில் முதல்ல நம்ம பண்ணிடணும் அப்படின்னு முடிவு எடுத்தோம் இது வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் தான் முடிவு எடுக்கிறோம் முதல்ல பண்ணிரணும் அதே மாதிரி யூனிக்காக இருக்கணும் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் தான் டைட்டில் என்ன பண்ணலாம் இப்போ அகைன் எனக்கு பழைய மாதிரி நம்ம ஆர்ஜே பேசுவோம் ரெக்கார்டு தான் பன்னெண்டு மணி நேரம் இப்போ இவருக்கு எவ்வளோ நேரம் ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஏன்னா ஃபிஃப்டிஏத் இயர் இப்படி கனெக்ட் பண்ணி சரி ஓகே ஃபிஃப்டி ஹவர்ஸ் பேசுவோம் அப்புறம் இது ஏன் பாட்காஸ்டாக பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னு நானே தலைவரை பத்தி இதுக்கு டேட்டா எடுக்கணும்னா நான் ஏற்கனவே கமல் சாருக்கு எடுத்ததுனால எனக்கு தெரியுது இப்போ டேட்டா எடுக்கணும்னா அவரை பத்தி வந்த ஆர்டிகில்ஸ் பேப்பர்களில் வந்தது அவரை பத்தி பேசினவங்களோட இன்டர்வியூஸ் அதுல இருக்கக்கூடிய பைட்ஸ் இவருடைய ஸ்டேஜ் ஸ்பீச்சஸ் அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் அப்புறம் வேற எங்கேயாவது ரேடியோலையோ இல்லையோ இதெல்லாம் அவர் பேசியிருந்தார் இப்படி நம்ம மற்றவங்களுடைய புத்தகங்கள்ல வந்தது பஞ்சு சாரை பத்தி இருக்குது கேபி சாரை பத்தி இருக்குது எஸ்பி சாரை பத்தி இருக்குது இது எல்லாத்துலயும் தலைவரை பத்தி இருக்குது இப்படி நம்ம கலெக்ட் பண்றோம் எல்லா இடத்துல இருந்தும் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கேட்க வைக்கலாம் அப்படின்ற ஐடியால வந்தது தானே இந்த பாட்காஸ்ட் ஏன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க அவங்க நம்மள மாதிரி இத்தனை இடத்துலயும் போய் டேட்டா எடுக்க வேணாம் நம்மளோட அந்த பாட்காஸ்ட் கம்ப்ளீட் பாட்காஸ்ட் இப்போ அது இருபது இருபத்தஞ்சு மணி நேரம் வர போகுது ஃபுல்லா எடிட் போயிட்டு இருக்கு அந்த டுவெண்ட்டி அவர்ஸ் நம்ம அப்படியே போட்டா அந்த டுவெண்ட்டி அவர்ஸ் கேட்டா சூப்பர் சூப்பர்ஸ்டாரை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க நம்ம எடுத்தது இன்னும் இருக்கு அது கடல் அளவு இருக்கு நிறைய இருக்கு பட் நம்ம எடுத்ததா அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அவங்க எங்கேயும் போய் தேட வேணாம் அப்படிங்கறதுக்காக இது ஒரு நான் இது ஒரு பதிவாக பண்ணணும்னு நினைச்சேன் மோர் தேன் அன் அட்டம் இது ஒரு பதிவு அவரை பற்றி இவ்வளோ பேசியிருக்கோம் அதில் நம்ம இருக்கோம் அதில் வந்து நிறைய பேர் பேசினாங்க ஃபோனில் பேசினாங்க நம்ம எடுத்த டேட்டா பேசினுச்சு உங்களை மாதிரி நிறைய கெஸ்ட் வந்துருந்தாங்க அவங்க நிறைய பேசுனாங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இது எல்லாம் சேர்த்து ஒரு கோர்வையாக அது ஒரு பதிவு பண்ணணும்னு வந்தது தானே இந்த பாட்காஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபிஃப்டி சூப்பரா ஆக்சுவலாக நான் வந்து பர்சனலாக வந்து அந்த இடத்த பார்க்கும்போது வேற வைபில் இருந்துச்சு இது வந்து ஒரு ஃபேன்ஸோட கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த உள்ள என்ட்ரி ஆகும்போதே வந்து நீங்கள் கூப்பிடும்போதே அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு கை தட்டுறாரு அவர் வந்து என்ன நான் ரைட்டு ரெண்டு மணிக்கு இங்கே இருக்கேன் இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு டயர்டான மாதிரியே யாரும் இல்லை ஸோ அந்த வைப்பை கொண்டு ஏன்னா இதெல்லாம் வந்து சார் நீங்கள் அலர்ட்டா இருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த எனர்ஜியை கொண்டு வரத்துக்கு மெயின் ரீசன் சூப்பர் ஸ்டார் ஓகே பட் நீங்கள் கான்சியஸாக எஃபர்ட் எடுத்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது கான்சியஸ் எஃபர்ட்னா நம்ம இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி இவன் நைட்டுன்றது சில டைம் நம்ம தூக்கம் வந்துடும் தெரியாத டைம்ல ஆனா நான் வந்ததே நைட்டு அந்த டைம்ல பார்த்தா அவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு ஸோ அதுக்கு இன்டைரக்டா சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு எஃபர்ட் இருக்குமே அது எப்படி இருந்தது சப்கான்சியஸ் மைண்ட்ல உண்மையிலேயே இதை பண்ணியே முடிச்சாகணும்ன்றத மைண்ட்ல வச்சுட்டோன்னே எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ப்ரீ இதுக்கு முன்னாடி தயாராகிற நிலை இருக்குல்ல அதுல வந்து உடம்புக்காக எதுவுமே நான் பண்ணிக்கல ஓகே டயட் எக்ஸசைசஸ் எதுவும் எடுக்கல டயட் ப்ராக்டிசஸ் எடுக்கல எக்ஸசைசஸ் எடுக்கல எதுவுமே பண்ணலனே என்னன்னா எனக்கு ஏதோ ஒன்னு பண்ணிரலாம் பண்ணிடலான்றது மட்டும்தான் ஏன்னா மெடிக்கலி என்னுடைய என்னுடைய உடம்புல இருக்க அந்த சுகர் கொலஸ்ட்ரால் இதனுடைய பேலன்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா இது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க நீங்க ஏதோ ஒரு கட்டத்துல அன்கான்ஷியஸ் ஆனீங்கன்னா நீங்க நீங்களே நினச்சாலும் அதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அதனால கொஞ்சம் இதை கவனமா பண்ணுங்க பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுங்க இதெல்லாம் சொன்னாங்க ஆனா நான் அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்த நம்பினேன் எனக்கு நான் ஆல்டர்னேட் மெடிசன் மேல நிறைய நம்பிக்கை ஸோ அப்படியெல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறவங்க அவர் ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கொடுக்குறவர் ஜபர்ல்ல அவர் என்ன சொன்னாரு உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி உங்களை தூங்க விடாது பிளஸ் நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை பண்றீங்க பிடிச்ச ஒருத்தரை பத்தி பண்றீங்க இதை பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல இந்த டிட்டர்மினேஷன் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி கொடுக்கும் நீங்க ஒண்ணும் பண்ணீங்க வேணா பாருங்க நீங்க தூங்கவே மாட்டீங்க பண்ணிருவீங்க அப்படின்னு இவர் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு எனக்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அது இன்னொருத்தர் சொல்லும் போது நமக்கு அது பெரிய உண்மையிலேயே அந்த நம்பிக்கையோட மட்டும் தானே ஆரம்பிச்சேன் முதல் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க சொன்ன எல்லாத்தையும் அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கிறப்ப இதை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டேன் பண்ண முடியும்னு நான் சொன்னதுக்கு இருக்க ஒரே காரணம் சூப்பர் ஸ்டார் அவரை பத்தி பேசுறோங்கிறது மட்டும் தான் பிளஸ் அவரை பத்தி இவ்வளவு டேட்டா எடுத்ததுக்கு அப்புறம் டேட்டா தீராதுன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அவ்வளவு கண்டென்ட் இருக்கு இந்த கண்டென்ட் தீர போறது அம்பது மணி நேரம் அப்ப அங்க தீர்றதுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு நம்மளோட எனர்ஜி ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிட்டா இவ்வளவுதான் அதுல இது எனக்கு மினிமல் ரிஸ்கா தெரிஞ்சுது அதனாலதான் இறங்குனேன் இறங்கி அந்த முதல் பன்னெண்டு மணி நேரம் இருக்குல்ல வந்த கெஸ்ட் நீங்க எல்லாம் பேசுறது போன் பண்றவங்க பேசுறது எல்லாருமே போன்ல எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க பேசுறீங்க இது நல்லா வரணும் நான் வேண்டிக்கிறேன் நான் வேண்டி அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இந்த வார்த்தைகள் வர 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 எனக்கு அது ஒரு ஓகே எனர்ஜி பூஸ்டர் பிளஸ் முதல் பிரேக் நான் எப்ப எடுக்கறேங்கறது ரொம்ப கவனமா இருந்தேன் சோ முதல் பிரேக் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எடுத்தேன் ஸோ அப்போ எனக்கு அப்பயே ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு போன ரெக்கார்டில் பன்னெண்டு மணி நேரத்தில் நாலு பிரேக் எடுத்திருந்தேன் ஓ இந்த ரெக்கார்டில் டுவெல்த் அவரில் தான் ஃபர்ஸ்ட் பிரேக்கே எடுத்தேன் ஏன்னா இது பெரிய லா லெங்க்த்தியான ரெக்கார்டுன்றதுனால பன்னெண்டு மணி நேரத்தில் அப்போ எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு ஓகே பன்னெண்டு மணி நேரம் தாண்டிட்டோம் ஃபர்ஸ்ட் பிரேக்குக்கே நம்ம எங்கேயுமே வெளில போல ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ணலாம் நல்லா பன்னெண்டு மணி நேரம் பண்ண முடியும் ரொம்ப ஈஸி தான் இது ஈஸி டு அச்சீவ்னு தான் அந்த தைரியம் தான் எல்லாரும் கொடுத்த வைப்பு எல்லார்ட்டையும் இருந்து கிடைச்சது பிளஸ் இது ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு முதல்ல நாலு பேர் தான் இருந்தாங்க நான் ஆரம்பிக்கிறப்ப மேரத்தான் ஆரம்பிக்கிறப்ப முன்னாடி வந்து ஃப்ரெண்ட் ரோம்ல நாலே நாலு பேர் சுத்தமா யாருமே இல்லை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 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 நீங்க கடைசி நாள் வந்தீங்கன்னு கடைசி நாள் அங்க ஒரு ஐநூறு பேர் இருந்தேன் ஸோ அவ்வளவுதான் எனக்கு அதுதான் அந்த அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த எனர்ஜி சேர்ந்துகிட்டே போச்சு மேபி ஃபர்ஸ்ட் டே ஐநூறு பேர் இருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருந்தா எனக்கு கம்மியா இருக்குமா இருக்கும் ஆனா இது வந்து ஒரு மாதிரி பயங்கரமா பரவி எல்லா இடத்துல இருந்து நமக்கு விஷஸ் வருது போறதுன்னு ஃபேன்ஸ் எல்லாம் அது அவங்களோட செலிப்ரேஷனாக மாத்துறப்ப ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சோம் தலைவருக்கு முதல்ல பண்ணணும்னு நினச்சோம் அதுக்கு ஒரு இதுவும் இருக்குது ரிசல்ட்டும் இருக்குன்றப்ப அது கிடைச்சிருச்சுனேன் அது வந்து அதுதான் நான் சொன்னது வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொன்னல உங்களோட அது இன்டைரக்டாக வந்து இந்த எஃபர்ட் எதுவுமே ப்ராக்டிஸே தேவையில்லை பட் ஆனால் இது வந்து வேற எனக்கு எப்படின்னா இந்த நான் ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு அது ஒரு ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது அமிச்சேன் பட் அதை இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு கமெண்ட் வந்தது ஒருத்த நாடி நரம்பு எல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார் வெறியனா இருந்தாதான் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இது பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சரி எங்கே கெஸ்டா போகிறோம் அது பேசுறோம் அப்படின்றதில்ல த்ரீ டேஸ் கண்டினியூஸா நான் போயிட்டு வந்தது நான் வந்து பாத்துறாங்க வீட்டில் பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி சொன்னாங்க இது மாதிரி விக்னேஷ் பண்ணுறாரு உங்களை தெரியவே ஒரு கார்பரேட் ஃபீல்டில் இருக்கிறவங்கள வச்சுக்கோங்களேன் இது மூணு நாள் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி பார்த்துருந்தாங்க நிறைய பேர் ஏ இப்ப யார் வரா ஏ கே எஸ் ரவிக்குமார் பேசுறாரு இப்ப பாருங்க இப்படி அந்த ஒரு என்ன சொல்றது இது ஒரு கொண்டாட்டமா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுல்ல ஸோ அந்த வைப் வந்து அந்த கெஸ்ட்டும் அந்த இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே அதை எப்படி ஃபீல் பண்றீங்க எப்படி பாக்குறீங்க அது அது அவருக்கு நடந்த மிராக்கல் தான் தலைவருக்காக தான் ஏன்னா இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சு பத்து நாள் தான் ஹார்ட்லி பத்து நாள் தான் பிரபுன்னு எங்கிருக்காரு அவர் தான் எல்லா கெஸ்ட்டையும் அரேஞ்ச் பண்றாங்க நான் மெசேஜ் போட்டது ஒரே ஒரு நாள் தான் ஒரே ஒரு முறை தான் மெசேஜ் போட்டேன் எனக்கு தெரிந்த எல்லாருக்கும் இதுல இருந்து வரையன்னு சொன்ன எண்பது பேர் வரேன்னு சொன்னாங்க அதுல அறுபத்தி அஞ்சு பேர் வந்துட்டாங்க இது வந்து வேற எந்த ஈவென்ட்டுக்குமே பிளாக்ஷிப்கே நடந்தது இல்லை ஒரு வாரத்துக்குள்ள நம்ம சொல்லி ஒரு அறுபத்தி அஞ்சு பேரை கொண்டு வந்து அந்த டைம் இருக்க அவங்க பார்த்தது ஒன்னும் அவர் மேல இருக்க அப்புறம் அந்த எஃபர்ட் இந்த எஃபர்ட்லாம் நம்ம ஒரு பாட்டா இருக்கலாம் பிளஸ் இது கன்வீனியன்ட்டும் கூட அவங்களுக்கு விருப்பப்படுற டைம்லாம் வந்துக்கலாம் நம்ம கெஸ்ட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வச்சிருந்தோம் ரெண்டு மணிக்கு வச்சுருந்தோம் சிலர்லாம் இப்போ அர்ச்சனாக்கெல்லாம் நீங்களும் ரெண்டு முறை வந்தீங்க அதே மாதிரி அர்ச்சனாக்காவும் எனக்கு சொல்ற டைமே ரெண்டு மூணு மணிக்கு மேலே சொல்லுங்க அப்போ அவன் வந்து டல்லாக இருப்பான் அப்போ வந்து நான் ஒரு ஃபன் பண்ணிட்டு போறேன் ஏன்னா அவங்க வந்ததே மூன்று மணிக்கு வந்தாங்க காலில் மூன்று மணிக்கு வந்து ஆறரைக்கு இப்படி எல்லாரும் எல்லாருமே தலைவருக்காகவும் ப்ளஸ் நம்ம போடுற எஃபர்ட்டுக்காகவும் அதில் அவங்களோட பங்கு இருக்கணும்னு எல்லாரும் ஒன்று நினைக்கிறப்ப அது நமக்கே ஈஸியாயிடலாம் அதுதானே அந்த இடத்துல நடந்துச்சு இவ்வளோ செலப்ஸ் வந்து குவிஞ்சது வந்து சூப்பர் ஸ்டாருக்காக தான் இந்த எஃபர்ட் ஆகணும் அப்படின்னு வந்த எல்லாரும் வரி தவறாமல் சொன்ன ஒரு விஷயம் இது கண்டிப்பாக தலைவர் அவர்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம் முடிஞ்சவங்க டைரக்டா கான்டாக்ட் இருக்கவங்க அவட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் நாங்கள் மற்ற எல்லாருமே இது கண்டிப்பா போகும் போகணும் அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி ஏழரை மணிக்கு நம்மளோட ரெக்கார்ட் முடியுது ஆறரை மணிக்கெல்லாம் எனக்கு தலைவர்கிட்ட இருந்து விஷயம் அதுதான் அடுத்தது கேட்கல ஆய் விக்னேஷ் அப்படின்னு அந்த வாய்ஸ்ல வந்த உடனே ஏன் மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு என்னதான் கூடும் அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது வேற மாதிரி இருந்துச்சுன்னே நான் ஸ்டேஜ்லயே அழுதுட்டேன் அதுக்கு முன்னாடியே நீங்க இருந்தீங்க கார்டு வாங்குறப்பயே நான் அழுதுட்டேன் அதுக்கு காரணம் நிறைய இருந்துச்சு இத நடத்துறதுக்கு பின்னாடி இருந்த வழி ஆனா எனக்கு அத முடிச்சிட்டு கீழ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு ஒரு எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதான் நான் ஃபோன் ஓப்பன் பண்றேன் பார்த்தா ரியா சார் ஒரு மூணு தடவை கூப்பிட்டிருக்காரு ரியா சார் கூப்பிட்டிருக்காருனோடனே எனக்கு ஏதோ ஒன்னு பொறி தெடிச்சு ஐயோ ரியா சார் கூப்பிட்டிருக்காரே மிஸ் பண்ணிட்டவே எடுத்து அவரோட மெசேஜை ஓப்பன் பண்ணி போய்ற வாட்ஸ்அப்பில் அவர் இந்த வாய்ஸ் நோட்டு அனுப்பிச்சிருந்தார் ஹலோ விக்னேஷ் அப்புடின்னா அழுக ஆரம்பித்தேன் பக்கத்தில் இருந்தேன் பார்த்தேன் என்னால் கொஞ்சம் நேரத்துக்கு அதிலிருந்து வெளில வர முடியலை பசங்கள்கிட்ட சொல்லலை நான் இதை ரெண்டு மூணு தடவை நான் கேட்டுட்டு டிஜேக்கு அனுப்பிவிட்டு அப்போ ஸ்பீக்கர்ஸ்லாம் வேறு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பசங்களை மீட்டிங்னு சொல்லி உட்கார வச்சேன் உட்கார வச்சோன்னா எல்லோரும் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் அங்கே இருக்காங்க ஏன்னா இது நான் ஐம்பது மணி நேரம் நான் முடிச்சிருந்தது சரி அதில் எனக்கு எதோ ஒன்று கிடைக்கிது வர்றவங்கலாம் என்னையே பேசுகிறாங்கன்னு பேசாமல் பேசப்படாமல் அங்கே ஒரு எழுபது எண்பது பேர் வேலை செஞ்சாங்க அவங்களும் ஆல்மோஸ்ட் மொத்தமாகவே இந்த மேரத்தானில் ஒரு பத்து மணி நேரம் தான் தூங்கியிருப்பாங்க பிட் பிட்டா எங்கே கிடைக்குதோ மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி தான் அப்படி வேலை செஞ்சால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லினா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எதுவுமே பேசல எல்லாரையும் அமைதியாக்கிட்டு அதை ப்ளே பண்ணுறேன் என்னைய விட பயங்கரமாக ஆனாங்க எல்லாரும் ஏன்னா அது பெரிய சக்ஸஸ் அது நம்ம இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு தலைவர் முடியறதுக்குள்ள நமக்கு விஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க சொன்ன அந்த ஹலோ விக்னேஷ் அப்படின்னு அந்த எனர்ஜி இருக்குல்ல அந்த விக்னேஷ்ல அவர் த்ரோ பண்ற எனர்ஜி எனக்கு முதல் தடவையாக பேர் சொல்லி அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு முறை நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ஆனாலும் ஒரு பர்சனல் மெசேஜ் நமக்குன்னு ஒரு பர்சனல் மெசேஜ் பேசுறது அப்படின்னு என்னைய விட அதிகமா அவங்க சந்தோஷப்பட்டாங்க நிறைய பேர் அழுதாங்க அந்த கூட்டத்தில் இதுக்காக வேலை செஞ்ச பசங்க அதை பார்க்கறப்ப தான் எனக்கு இன்னும் ரொம்ப எமோட்டானு நான் தனியா கேட்டதை விட அந்த அதுல ஒரு அஞ்சு தடவை லூப்ல போட்டு போட்டு கேட்டோம் அந்த இடத்துல இல்ல அந்த உங்க எமோஷன் எனக்கு ஏன் புரிய புரிஞ்சது அப்படின்னா எல்லாரும் வரும்போது நானே அதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சது என்னன்னா எல்லாரும் வந்தா பா பாஷா படையப்பா இந்த மாதிரி பேசுவாங்க தலைவரோட அந்த ஹை எனர்ஜி மூமெண்ட்ஸ் பட்டு இது ஒரு அன்பிளான் ஈவெண்ட் மாதிரி எப்படின்னா ஒருத்தர் வந்து முள்ளும் மலரும் அந்த இதை பேசுறாரு இப்ப நான் பாபா பத்தி பேசுனேன் ஸோ அந்த அவ்வளோ டைமென்ஷன்ஸ் நம்மளே யோசிக்க மாட்டோம் ஒரு சூப்பர் ஸ்டார் போது அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் இல்லை அது வந்து வெரி எக்ஸ்டம் போர் தான் நம்ம பிளட் ஸ்டோன் எல்லாம் பேசுகிறோம் வெரி எக்ஸ்டம் போர் அதுதான் அந்த வைப்புன்னு சொன்னேன் இது வந்து ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கவே வந்திருக்காது ஏன்னா ஒரு மாதிரி எங்கள் வீட்டிலேயே கேட்குறாங்க என்ன இது இப்படி இதெல்லாம் வாங்க எங்கேயோ நடந்த ஈவெண்ட் எப்படி ஞாபகம் வருது அது ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து அது நம்ம அந்த ட்ரூவா இல்லைன்னா அது நடந்திருக்கவே நடந்திருக்காது ஸோ அதுதான் அந்த அந்த ட்ரூ தலைவரோட அப்ரிசியேஷன் வந்து அந்த ட்ரூ ஃபேனுக்கான ஒரு அப்ரிசியேஷன் அந்த படங்கள்லாம் ஆக்சுவலாக எல்லாருக்கும் உள்ள இருக்குன்னு நீங்க அவரை ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைல்னே சொல்றீங்க அவர் ஸ்டைலை தாண்டி ஒண்ணுடா அப்படின்னு எல்லா ஃபேனுக்குள்ளேயும் இருக்கு நான் அதை தான் கவனிக்க முடிஞ்சது எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணாங்க நீங்க தலைவர்னா மாசை பத்தி பேசுறது நிறைய பேர் மாசு பத்தி பேசவே இல்லைன்னு எல்லாருமே இருந்து அறுபது வரை கண்டிப்பா குறிப்பிட்டு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் இந்த கேம்பெயின் ஆறில் இருந்து அறுபது வரை ரீவிசிட் பண்ணிருவாங்க எல்லாரும் யூடியூப்ல இருந்தா கண்டிப்பா போய் பாத்துருவாங்கன்னு சொன்னேன் அது முள்ளு மலரும் எல்லாரும் சொன்னது ஜானி எல்லாரும் சொன்னாங்க தில்லு முள்ளுக்க எல்லாரும் சொன்னாங்க அதுல தலைவர் வேற மாதிரி இருப்பாருன்னு முள்ள சொன்னாங்க அப்புறம் நீங்கள் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு படத்தை சொல்றாங்க எங்க கேட்ட குரல் தம்பிக்கு எந்த ஊர்னு வேற வேற டைமென்ஷன்ஸ்ல தலைவர் பண்ண நடிப்பு விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க அவர் நடிகர் அவர் இதெல்லாம் இப்போ ஏதோ கபாலியை பார்த்துட்டு காலாவை பார்த்துட்டு இதுதான் தலைவர் நடிக்க வச்சிருக்கா அப்படி இல்லை தலைவர் இவ்வளோ விண்டேஜ் தலைவர் இவ்வளோ நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது இருக்குல்ல அது ஒரு செம்ம மூமெண்ட்னு அப்புறம் நான் பார்த்தது எல்லா ரஜினி ரசிகர்கிட்டையும் எல்லா தலைவர் ஃபேன்ஸ்டையும் பார்த்த ஒரு காமன் இது டிசிப்ளின் எல்லாரும் டிசிப்ளின் பத்தி பேசுறாங்க எல்லாருமே நான் இந்த விஷயத்த விட்டுதான் அவரால இந்த விஷயத்த இப்படி நான் நடத்துறதுக்கு காரணம் அவர் எங்க அம்மாவை வச்சு பாத்துக்கணும்ன்றதை எனக்கு உணர்த்தினது தலைவர் இப்படின்னு டிசிப்ளின் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது எனக்கு ரொம்ப இதா இருந்து ரொம்ப மெச்சூர்டா பேசினாங்கன்னு பேசுற எல்லார்ட்டையும் குறிப்பா அந்த பாபா மந்திரம் உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு ஒருத்தர் கூட தனக்கு யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லல தனக்கு என்ன வேணும்னு யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லவே இல்ல ஒரு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கு தலைவரோட எல்லா ஃபேன்ஸ் கிட்டயும் ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி பரம்பரை பரம்பரையா அவர் அளவு பண்றாங்க எங்க அப்பா நானு இப்ப என் பையன் இதெல்லாம் தானே இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலா நிறைய இடங்கள்ல நான் உடனே ஒரு ஃபேன் வந்து நான் நிறைய பேரை நம்மளை சுத்தி இவ்வளவு பேர் இருப்பாங்க எனக்கு டெய்லி இருக்காங்க போறாங்க வராங்க ஆனா என் வாழ்க்கையில நான் தினம் இவரை லவ் பண்றேன் ஒரு நாள் கூட என்னை பண்ணது பண்ணதில்லை அவரு அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை வந்து அது ஒரு ஃபேனாலதான் புரிஞ்சுக்க முடியாது என்னன்னு மத்தவங்களுக்கு அது கிரிஞ்சாதான் தெரியும் ஒரு நாள் கூட தலைவர் என்னை ஹர்ட் பண்ணதில்லை என்னை என்னை கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணாலும் ஒரே மனிதர் இந்த உலகத்துல அவர் தான் இதை சொல்லும்போது எனக்கு பயங்கரமா ஆச்சு நான் சொன்னேன் அவர் யாரையுமே ஹர்ட் பண்ணது இல்லை உங்களை ஹேர்ட் பண்ணுறதில்லை அப்படி ஒரு ஒரு மனிதரால் இருக்க முடியுமா தன்னிட்ட ஒரு புறம் பேசுனா கூட அதை கடந்து போயிடுவார் அடுத்த டாபிக் உள்ளே போயிருவார் அவர் பேச மாட்டார் சார் இதுவரையும் நம்ம அப்படி பார்த்ததே இல்லை போட்டி போடுறாரு இன்னைக்கு இதுலேயும் போட்டி போடுறாரு ஆனால் பயமை பாராட்டினதே இல்லை யார்ட்டையுமே பயமை பாராட்டினதில்லை போட்டி போடுவார் அடுத்த ஜென்ரேஷன் வந்தாலும் போட்டி போடுவார் அவர் ஸோ இதெல்லாம் பேசணுன்னே இதெல்லாம் கேட்க 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 ஒரு ஒருத்தவங்க வந்து ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்கு எனக்கு நிலா கவின்னு நினைக்கிறேன்னே ரெட்டை குழந்தைகள் ஒரு மூணு மாசம் முன்னாடி பிறந்தாங்க அவங்களும் தலைவர் ஃபேனாக தான் வளருவாங்க அவங்க கேட்ட முதல் பாட்டு தலைவர் பாட்டு தான் டெய்லி கேட்குற பாட்டு தலைவர் பாட்டு தான் எல்லாம் சொன்னாங்க சூப்பர் அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க தலைவர் ஃபேன் சார்பா எல்லார் சார்பாவும் நல்லா சொல்றேன் பெருசா வருவாங்க நல்லா வளருவாங்க இது நைட் ஒரு ரெண்டு மணிக்கு இந்த போன் கால் காலையில ஆறு மணிக்கு அந்த ரெண்டு குழந்தையும் கொண்டு வந்துட்டாரு அவரு ஓ கூட்டிகிட்டு வந்துட்டாரு நேரில் உடனே ஏங்க ஆறு மணிக்கு நீங்க வரணும்னா நீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இது இல்ல அந்த குழந்தைங்க அந்த டைம் தான் எந்திரிக்குமா எயிட் முடிச்சிருக்குமா ஃபைவ் டு செவன் அதுக்கப்புறம் திருப்பி தூங்கிருமா இந்த முழிச்சிருக்க டைமுக்குள்ள நாங்கள் ரெடியாகி கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் கூட்டுறதுக்குதான் இருக்குன்னு அப்படின்னு ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுவும் தாம்பரத்துல இருந்து தாம்பரத்துல இருந்து ஏங்க இதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க நம்ம தான் போன்ல பேசினேன் அப்போ அவர் சொல்றாரு ஏங்க நீங்க ஐம்பது மணி நேரம் தலைவரை பத்தி பேசுறீங்க நான் தாம்பரத்துல இருந்து இங்கே வரமாட்டேன் நான் அதை பாக்குறதுக்கு அப்படிங்கிறார் காலைல ஆறு மணிக்கு ரெண்டு குழந்தைய கை குழந்தைங்களை வச்சுட்டு எனக்கு ஒரு பக்கம் சங்கடம் இன்னொரு பக்கம் எப்படி இருக்காங்கல்ல தலைவருக்கா எவ்வளோதான் ஒரு ஆட்டோக்காரங்க ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க பெண்கள் பெண்கள் வந்திருந்தாங்க பத்து பேர் அவங்க அன்னைக்கு பீக் டே சண்டே அவங்களுக்கு அது பீக் அவர் நல்ல பிசினஸ் பண்றவர் ஆனா வந்து அங்க ஒரு மூணு மணி நேரம் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட மைக்க கொடுக்க சொல்றேன் அவங்க சொல்றாங்க இருபத்தி நாலு வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன் தலைவர பாஷால தான் நான் ஆட்டோவே வாங்கினேன் இன்னைக்கு பத்தாயிரம் பேர் தமிழ்நாட்டுல ஆட்டோ ஓட்டுறோம் இந்த இருபது அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட சங்கத்துல இருக்காங்கன்னு சொல்றப்ப இதை விட எல்லாம் என்னென்ன நம்ம பண்றதுலாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க இந்த ரசிகர்கள்லாம் ஸோ இல்லை அது நான் திருப்பி அதே விஷயத்துக்கு தான் நான் வரேன் அந்த எனர்ஜி அண்ட் வைப்பு ஏன்னா இது ரெண்டு நீங்கள் வந்து கோ எப்படியாவது உங்களை அட்டன் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் யோசிக்கவே இல்லை ரெண்டு நாள் கால்ஸ் அப்ராடாக இருக்கட்டும் சரி இந்தியாவில் இருக்கட்டும் யார் இருந்தாலும் யாராவது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது இது வந்தது இது வந்துட்டே இருக்கும்போது அன்னைக்கு அந்த ஃபைனல் டே சண்டே முடியும் போது நானும் அதான் யோசித்தேன் ஸோ அது போகும்போது ரொம்ப பிஸியாக இருந்த டைமில் டிவி போட்டேன் உங்கள் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கட்டிருந்துச்சு கட்டின பிளானே வந்து முடியும் போது நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அது வந்து ரியலாக வந்து நம்ம ஏதோ செலி ஒரு டிவி ஷோ அந்த மாதிரி இதை பார்த்தோன்னா அதை நடந்திருக்குவே நடந்துருக்கு நீங்கள் சொல்கிற இது வந்து என்னோடய பியூர் எமோஷன் இந்த எமோஷன் தான் நான் என்ன பார்த்தோன்னா அங்கே இருக்கிற அங்கே திடீர்னு எஸ்கலேட்டர்லேருந்து ஒருத்தவங்க வருவாங்க அவங்க நான் அங்கே உட்காந்துருக்கும் போது பார்த்தது ஒருத்தர் எஸ்கலேட்டர்லேருந்து வந்தாங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரில திடீர்னு வந்துட்டு அவங்க என் தம்பி நானும் ரஜினி ஃபான்னு அவ்வளோ ஷேர் பண்ணாங்க அந்த இதில் நான் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு எக்ஸ்டம் போரா நம்ம பேசுறோம்ல ஒரு ஆடியன்ஸை எக்ஸ்டம் போரா கனெக்ட் பண்ண வச்சு அதுதான் நான் சொ உங்கள்கிட்ட போகும்போதே சொன்னேன் இது வந்து வேறு லெவல் ஷோ இதை இதோட வைபே வேறு அப்படின்றத தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண மோமெண்ட் அது ஸோ அது முடிஞ்சு அந்த என்ன நேத்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் முந்தா நேத்து வரைக்கும் இந்த ஷோவோட அதிர்வலைகள்னு சொல்லுவாங்கல்ல ஸோ நான் மட்டும் இதை ஃபீல் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச வந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு இது மாதிரி சொல்லுங்க ஆஃப்டர் ஷோ ஃபீட்பேக் வந்து உண்மையில சொல்ல போனா எனக்கு எந்த டயர்ட்னஸ்மே தெரலே ஏன்னா அந்த ஃபீட்பேக்னால நம்ம ஒன்று பண்ணிட்டோங்கிறதுக்கு அப்புறம் இருக்குல்ல நான் அந்த மொத்தமே பன்னெண்டு மணி நேரம் தூங்கினேன் அந்த மொத்த இதுவும் ஈவென்ட் முடிச்சுட்டு பன்னெண்டு டு பதிமூணு மணி நேரம் அதுதான் என்னுடைய லாங் தூக்கம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் மறுபடியும் நார்மல் ஸ்லீப் சைக்கிள் குள்ள வந்துட்டேன் நார்மலா இருக்கு எந்த இதுவும் அதுக்கு ஒரே காரணம் இந்த ஃபீட்பேக்ஸ் தான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு மெசேஜ்ல வந்தது நமக்கு தெரிஞ்சவங்க சொல்றதுன்னு நான் நாகூர் போறேன் நாகூர் போனா அங்க ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அங்கெல்லாம் ரொம்ப வயசான ஒரு ஒருத்தர் எல்லாம் சொல்றாரு நீங்க தலைவரை பத்தி பேசுனீங்கல்ல அப்படின்னு சொல்ற அவர் தலைவரை பத்தி பேசுனீங்கன்னு சொல்லி என்கிட்ட ஒரு வீடியோ காட்டுறாரு அதுல வந்து அந்த ரெக்கார்டு பத்தி தலைவர் விஷ் பண்ணது இருக்கு அதுல கீழே போட்டிருக்காங்க நடிகர் பாலசரவணனுக்கு சூப்பர் ஸ்டார் அனுப்பிய ஆடியோ அதாவது அவங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயும் போயிருச்சு நம்ம பேர் தெரியல அவங்களுக்கு அதனால ஸோ பேர் தெரியாத இடத்து வரலையும் போய் சேர்த்துருக்கிறது வந்து தலைவர் தான் தலைவருடைய ஃபேன்ஸ்னால அது நடந்திருக்கு எல்லா இடத்துலையும் இருக்குனே நான் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போனேன் நாகூர் போனேன் திருச்சி போனேன் எல்லா இடத்துலையும் நம்மளை மீட் பண்ற பத்து பேர்ல ஒரு மூணு நாலு பேராவது சொல்லிடுறாங்க சூப்பரா பண்ணீங்க அந்த ரெக்கார்ட் நல்லா பண்ணீங்க நல்லா அட்டெம்ட் சேம நேத்துக்கெல்லாம் ஒரு பொண்ணு சிக்னல்ல கிராஸ் பண்ணி போகுது ஆனா அவங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லிட்டு போகுது யாருமா நீ எங்க இருந்துமா சொல்லிட்டு போற அப்படி இருந்துச்சு நல்லா இது ஒரு பெரிய வைடா என்னன்னா ரசிகர்களின் கொண்டாட்டமா மாறிடுச்சுங்கிறது எனக்கு சந்தோஷம் இல்ல எனக்கும் வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஐ திங்க் இவர் நம்ம டிஜே ஞானவேல் சார் என்னோட ப்ரொமோஷனே ஒரு ஃபேன் மோமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு மாதிரி இது ஒரு ஃபேன்ஸோட கொண்டாட்டம் சோ ரஜினி சாருக்கு நிறைய கொண்டாட்டங்கள் நடக்கும் அது பட் அவரே சொல்றாரு என்ன வாழவத்த தெய்வங்களான தமிழ் மக்கள் என்ற அந்த ஃபேன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சது வந்து அதை ஒரு ஆப்டான மூமெண்ட் இதுக்கு அந்த எனர்ஜி நான் சொல்ற மாதிரி பாபா எல்லாமே வந்து அமர்ந்ததை அதை எக்ஸிக்யூட் பண்ற உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டும் வந்து வேற லெவல் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸோ இதுவும் வந்து ரொம்ப இது ஒன் ஆஃப் தி என்ன சொல்ற மைண்ட் ஸ்டோன் எவெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்க அதுக்கு முன்னாடி நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க ஸோ அதனால அந்த வேர்ல்ட் ரெக்கார்டுன்றதோட இந்த எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் லைவ் பெஸ்ட் மூமெண்ட்னு என்னைய இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கேட்டா கூட இதுவா இருக்கும் ஏன்னா அது இது வந்து எல்லாருமே நடக்கும் நடத்த முடியாதுன்னு நினைக்கிற நம்ம நடத்துறதுக்கு அட்டெம் பண்ணணுங்கறதே எனக்கு ஒரு பெரிய சோ லாட் ஆஃப் திங்ஸ் லாட் ஆஃப் பாத் பிரேக்கிங் திங்ஸ் டு எக்ஸ்பெக்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஆஜி தேங்க் யூ